வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி மதன். பேருந்து கட்டணத்தை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிப்பது மற்றும் நாட்டின் தற்போது நிலை தொடர்பில் கலந்துரையாடும் அமைச்சரவை கூட்டம் தற்போது இடம்பெற்று வருகின்றது. ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் தற்போது அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்று வருகின்றது. பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பு தொடர்பான யோசனை இன்றைய கூட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்டதாக அறிவித்து இன்று பிற்பகல் சமூக வலைத்தளங்களில் அறிக்கை ஒன்று பரப்பப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் எமது செய்தி சேவை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கமவை தொடர்பு கொண்டு வினவியது. இதற்கு பதிலளித்த அவர், தங்களது ஆணைக்குழுவினால் அவ்வாறான அறிக்கை இதுவரையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை அடுத்து பேருந்து கட்டணத்தை அதிகரித்தல் அல்லது எரிபொருள் நிவாரணத்தை பெற்றுத்தருமாறு பேருந்து சங்கங்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து அமைச்சருடன் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. பேருந்து கட்டணத்தை சுமார் 2 அல்லது 3 ரூபாவால் அதிகரிக்குமாறு இதன் போது கோரப்பட்டிருந்தது. பேருந்து கட்டணத்தை 2 அல்லது 3 ரூபாவால் அதிகரிக்குமாறு இதன் போது கோரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து திருத்தப்பட்ட பேருந்து கட்டணம் தொடர்பில் தற்போது இடம்பெற்று வரும் அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் அறிவிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்திருக்கிறார். இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு தொடர்கின்றது. இன்றைய தினமும் குறைந்தளவான பொது போக்குவரத்து சேவைகளை இடம்பெற்றிருந்தன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தியிருக்கிறார். நாளை மறுதினம் அவர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்த உள்ளதாக அவரது ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவர் உரை நிகழ்த்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்த சிறுவன் ஒருவர் நேற்று வெளியான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியிருக்கிறது. இந்த முறை இடம்பெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றியிருந்த யாழ்ப்பாணம் மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த வசந்தன் அஜய் கடந்த 14ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார். டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் நேற்று வெளியான பெறுபேறுகளின் அடிப்படையில் அவர் 155 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்திருக்கிறார். இதேவேளை 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் மாவட்ட அல்லது அகில இலங்கை ரீதியாக தரப்படுத்தல் மேற்கொள்ளப்படவில்லை என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் பரீட்சை பெறுபவர்களில் சந்தேகம் காணப்படுமாயின் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை மீள் மதிப்பீடுகளுக்காக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை 2021ஆம் ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசல் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் தோற்றிய யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் தமிழ்ச்செல்வன் கஜலக்ஷன் அகில இலங்கை ரீதியில் முதலிடம் பெற்றிருக்கிறார். 198 புள்ளிகளை பெற்றுள்ள அவர் தேசிய முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு ஊத்துச்சேனை வீரநகர் பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 64 அதிகரித்திருக்கிறது. முன்னதாக உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட 9 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். 6 ஆண் மாணவர்களும் 3 மாணவிகளும் வெளிகந்த வைத்தியசாலையில் இவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று மதியம் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமையானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பாடசாலையிலிருந்து வீடுகளுக்கு சென்ற சில மாணவர்களுக்கும் ஒவ்வா நிலை ஏற்பட்டமை அடுத்து அவர்களும் பெற்றோர்களால் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் மேலும் 10 பேர் COVID-19 தொற்றினால் மரணித்திருக்கிறார்கள். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த படையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி இதுவரை கோவிட் தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,407 உயிர்வடைந்திருக்கிறது. இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.